Hello students, I am Ramanan. In the video, class 10, exercise 5.4 lende sum number 7 pakaporam. This is an important 5 mark question. Okay. A, B, C are the vertices of triangle ABC. Find the equation of the altitude through A and B. Ippa nama idha vertex A nu vechikalam. Idha vertex B nu vechikalam. Idha vertex C nu vechikalam. Question nalla kavuninga. Moonu vertices kuduthirukanga. Minus 3,0 vertices எழுதும்போது signing mistake இல்லாம எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்தது C 12,3. இந்த பார்ட் இந்த ஆல்டிடியூடுன்னு சொல்றாங்க. ஆல்டிடியூட் அப்படின்னாலே ஹைட் இல்லையா, அது வந்து மிட் பாயிண்ட் வழியா போகணும்ன்ற அவசியம் இல்லை. ஸ்ட்ரிக்ட்லி இட் இஸ் 90 டிகிரி, விச் இஸ் சிம்பிளி வி கேன் சே பெர்பெண்டிகுலர். அப்ப ஏடியோட ஈக்குவேஷன் வேணும் ஒன்று. அடுத்ததா பி, இந்த ஈக்குவேஷன் வேணும். இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. ஓகே, ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த சம்மில் இதுதான். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் பி இல்லையா. ஃபஸ்ட் பார்ட் அதான். நவ் ஃபஸ்ட் பார்ட், ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி கண்டுபிடிக்க போகிறது. ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி, ஈக்குவேஷன் ஆஃப் ஏடிக்கு பிசியோட ஸ்லோப் தெரியணும். ஏன் பிசியோட ஸ்லோப் தெரியணும்? இந்த பிசியுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால பிசியோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு பர்பெண்டிகுலர் ஸ்லோப் லைக் -1/m போடுவோம் இல்லையா, அதை போட்டு ரெடி பண்ணிட்டாக்கா இந்த வெர்டெக்ஸையும் அந்த ஸ்லோப்பையும் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பிளான் அதுதான். ஓகே, ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி, ஸ்லோப் ஆஃப் பிசிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், y2 - y1 / x2 - x1. இப்போ இந்த ஸ்லோப் ஆஃப் பிசிக்கு வந்து இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ y2 - y1 இல்லையா, -2 - -2. அப்போ 3 - -2 வரும்போது இது +2 ஆகிடும், டிவைடட் பை 12 - 10. 12 - 10 இங்கே 5/2, இது வந்து பிசிக்கு தான் இல்லையா. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏடின்னு வரும்போது, ஸ்லோப் ஆஃப் ஏடி அப்படின்னு வரும்போது பர்பெண்டிகுலர் ஸ்லோப்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா அதுதான் கவனத்தில் இருக்கணும். ஸ்லோப் ஆஃப் ஏடிங்கிறது பர்பெண்டிகுலர் ஸ்லோப் ஆஃப் பிசின்னு எழுதணும். பர்பெண்டிகுலர் ஸ்லோப் ஆஃப் பிசி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், விச் இஸ் -1/m. நமக்கு இங்கே என்ன தெரிஞ்சிருக்கு, இதுதான் எம் இல்லையா. அப்போ -1/5/2 ரெசிப்ரோகேட் பண்ணும்போது -2/5 மாறிடும், விச் இஸ் -1/m. இப்போ நாம் ஈஸியாக ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப் இதை யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி y - y1 = -1/m × x - x1. இங்கே என்ன பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம் நம்ம, -3,0 ஒரு பாயிண்ட்டு, -2/5 நமக்கான ஸ்லோப். அந்த அது என்னன்னு கரெக்டாக எழுதிடலாம், ஏடி இஸ் பர்பெண்டிகுலர் டு பிசி. இது அடிக்கடி ஞாபகம் இருக்கணும், இது இல்லைனா தப்பாக போட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மீண்டும் இதை நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பாயிண்ட் வந்து x1, இது y1, ஸ்லோப் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ y - y1 வேல்யூ 0, -1/m வேல்யூ தான் -2/5, x - -3 அப்படின்னு வரும்போது +3 ஆகிடும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 5y இது, ஏன்னா 0 வராது. -2x - -6, இப்போ எல்லாத்தையுமே லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம், +2x + 5y + 6 = 0 இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, மீண்டும் சொல்கிறேன், என்னென்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது அப்பப்போ பக்கத்தில் எழுதி வச்சுக்கணும் நோட்டில், ஏன்னா மறந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிவிஷன் வரும்போது, ரிவிஷன் சமயத்தில் நம்ம கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா பாயிண்ட்டையும் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். அடுத்ததா இப்போ இந்த பாயிண்ட், அதாவது இந்த சைடு
இதுக்கான ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை வச்சு அந்த ஸ்லோப் யூஸ் பண்ணி இதே போலவே செய்யணும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பிஇ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதுக்கு நமக்கு ஸ்லோப் ஆஃப் ஏசி வேணும். ஸ்லோப் ஆஃப் ஏசி வேணும். ஸ்லோப் ஆஃப் ஏசியோட வேல்யூ ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இல்லையா. இப்போ இதை வந்து எக்ஸ் டூ ஒய் டூன்னும் இதை எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னு வச்சுக்க போகிறோம். ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் என்ன? த்ரீ மைனஸ் ஜீரோ. அடுத்ததா டுவெல் மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ விச் இஸ் ப்ளஸ் த்ரீன்னு வரும். த்ரீ பை ஃபிஃப்டீன் விச் இஸ் ஒன் பை ஃபைவ். இதனுடைய பர்பெண்டிகுலர் ஸ்லோப் இல்லையா. ஸ்லோப் ஆஃப், இப்போ நம்ம ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்லோப் ஆஃப் பி வேணும் இல்லையா. அப்போ அதாவது பர்பெண்டிகுலர் ஸ்லோப் ஆஃப் பி பர்பெண்டிகுலர் டு ஏசி இல்லையா. நம்ம ஏற்கனவே இங்கே அடிக்கடி போட்டுட்டு வரோம் பாருங்க, இதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எம் மைனஸ் ஆஃப் ஒன் பை ஒன் பை ஃபைவ் ரெசிப்ரோகேட் பண்ணும்போது மைனஸ் ஃபைவ்னு வரும். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பிசி ஐ மீன் சாரி பிஇ கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் பிஇ பாயிண்ட் வந்து இந்த பி பாயிண்ட்டு, ஸ்லோப் வந்து நம்ம இங்கே மைனஸ் ஒன் பை எம்கான ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். இது எக்ஸ் ஒன், இது ஒய் ஒன். ஓகே, அப்போ ஒய் மைனஸ் ஒய் ஒன் இல்லையா, ஒய் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்னு வந்துடும், மைனஸ் ஆஃப் மைனஸ் டூ. அப்போ மைனஸ் ஒன் பை எம்மோட வேல்யூ மைனஸ் ஃபைவ், எக்ஸ் மைனஸ் டென். இப்போ ஒய் ப்ளஸ் டூ இங்கே லெஃப்ட் சைடு இருக்குது, மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டி. இப்போ எல்லாத்தையுமே லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம். ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கேயே இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் டூ இருக்குது, மைனஸ் ஃபிஃப்டி வரும். அப்போ ஆன்சர் வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஃபார்ட்டி எயிட் ஈக்குவல் டு ஜீரோ. ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் பிஇ. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.